வணக்கங்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்கழி மாதத்தில் சிவாலயங்களில் திருவன்பாவையை பாடுவாங்க. அந்த திருவன்பாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சில தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இந்த விடயங்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த திருவன்பாவையை மாணிக்க வாசகர் திருவண்ணாமலை சிவனை தரிசிக்கும்போது பாடினாங்க. இந்த திருவன்பாவையில் 20 பாடல்கள் இருக்குது. இந்த 20 பாடல்களுக்கு எப்படி திருவம்பாவைன்னு பேர் இருந்துச்சுன்னு இப்போ பார்ப்போம். இந்த 20 பாடல்களையும் கடைசியாக முடியும் போது எம்பாவைன்னு ஒரு வார்த்தை வருது. அதனால் இந்த 20 பாடலையும் சேர்த்து எம்பாவைன்னு அழைச்சாங்க. ஆனால் இதை இறைவனை நோக்கி பாடுறதுனால இதை திருவம்பாவைன்னு இதுக்கு பேர் வந்துச்சு. இப்போ இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் இந்த அண்ட ஒவ்வொரு அணுலேருந்து அண்டம் வரைக்கும் படைச்சிருக்காங்க. ஆறறி ஓரறிவிலேருந்து ஆறறி உயிர் வரைக்கும் படைச்சிருக்காங்க. பஞ்சபூஜங்களையும் படைச்சிருக்காங்க. இந்த படைப்புகளையெல்லாம் நவசக்திகள் இறைவன்கிட்ட போய் துதித்து பாடுறது தான் இந்த திருவன் பாவையோட தத்துவம். இப்போ பாவை நம்மனா என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த நவசக்திகளால் தான் இந்த அண்டமே இயங்குது. இந்த இதை உணர்ந்து இந்த நம்ம நோன்பு நேர்ப்ப நம்ம உணர்ந்து நோன்பு இருப்பது தான் இந்த பாவை நோன்பு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் காலையில் எந்திரிச்சு அவங்க தூங்கிட்டுருக்கிற தோழிகள் வீட்டு வாசலெல்லாம் போய் இந்த திருவன்பாவையை பாடி எழுப்பி இறைவனை நோக்கி பாடல்கள் பாடுறது தான் இந்த திருவன்பாவை விளக்குது. இப்போ இந்த திருவன்பாவையிலேருந்து நம்ம முதல் பாடலை பார்ப்போம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ தின்செவிதான் நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டேலும் விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டிங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்ன என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இந்த பாட்டோட அர்த்தம் என்ன நம்ம இப்போ பார்ப்போம். மார்கழி மாதம் வந்துருச்சு. பொலி பொருந்திய வால் போன்ற நீளமான கண்ணுடைய பெண்ணே, சிவனடியார்கள்லாம் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை நோக்கி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட செவிகள்லாம் அது விழலையா, உன்னோட செவி என்ன செவிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த அந்த வீதியிலேருந்து அந்த சத்தத்தை கேட்டோன்னே உறங்கி கொண்டிருந்த பெண் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை நினச்சி விம்மி விம்மி அழுது மயக்கம் போட்டு அவங்க படுத்திருந்த படுக்கையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. இதுக்கு ஆழமாக போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சில அர்த்தங்கள் கிடைக்கும். அது என்னென்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பரும் ஜோதின்னு அது இந்த பாடலில் சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா, அதுக்கு ஒரு தனி கதையாக இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு தடவை பிரம்மருக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டையை தீர்க்கறதுக்கு சிவபெருமான் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் போய் மறைஞ்சிக்கிறேன், என்னோடய அடியையும் முடியும் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அவங்க எங்கே போய் மறைஞ்சிக்கிட்டாங்கன்னா, பூலோகத்தில் திருவண்ணாமலையில் ஒரு தீபமாக ஜோதியாக போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. விஷ்ணுவும் சிவபெருமனோட அடியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வராக அவதாரம் எடுத்து பூமியில் போய் தோண்டி தோண்டி போய் பார்க்குறாங்க. உடனே பிரம்மருக்கு தாழம்பு விடையை சொல்லிருச்சு. இதை மாதிரி திருவண்ணாமலையில் ஜோதியாக சிவபெருமான் மறந்துருக்காங்க அப்படின்னு தாழம்பு பிரம்மர்கிட்ட சொல்லிருச்சு. உடனே பிரம்மர் திருவண்ணாமலையில் போய் சிவபெருமானை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே சிவபெருமான் சொல்கிறாங்க பிரம்மர்கிட்ட, நீ சுயமாக நீ என்னை கண்டுபிடிக்கல, நீ மற்றவங்களோட உதவியால் தான் திருட்டுத்தனம் பண்ணி என்னை கண்டுபிடிச்சிருக்க, அதனால் நீ தப்பு பண்ணியிருக்க, இனிமேல் உனக்கு ஆலயங்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஷ்ணு எவ்வளோ தான் நிறையா தோண்டி தோண்டி போய் பார்க்குறாங்க, முயற்சி எடுத்தும் சிவபெருமானோட அடியை கண்டே பிடிக்க முடில. ஆனாலும் சிவபெருமான் அவங்களோட முயற்சியை பாராட்டினாங்க. உடனே மறுபடியும் சிவபெருமான் சொல்கிறாங்க தாழம்பூக்கிட்ட, இனிமேல் உன்னை யாரும் தலையிலையும் சூட வச்சு சூடிக்க மாட்டாங்க, எல்லாம் உன்னை எல்லாரும் வெறுத்து
ஒதுக்குவாங்க அப்படின்னு அந்த தானம்புக்கிட்ட சொல்கிறாங்க. இது உடனே உடனே விஷ்ணுவும் பிரம்மரும் உணர்ந்தாங்க, நீங்களும் நானும் பெரியவங்க இல்லை, ஆதியும் மந்தமும் இல்லை, அந்த அருட்பரஞ்சோதி தான் இறைவனான அந்த அருட்பரஞ்சோதி தான் பெரியவங்க அப்படின்னு உணர்ந்தாங்க. இந்த பாடலில் உறங்கிறதுங்கிறது எதை குறிக்கிறாங்கன்னா, நம்மளோட ஆன்மாவானது அறியாமைங்கிற இருளில் மூழ்கி இருக்கு, அந்த ஜோதியாக அருட்பரஞ்சோதியை காட்சி அளிக்கிற அந்த இறைவனை நோக்கி பாடி நம்மளோட ஆன்மாவை மேம்படுத்தி கொண்டு ஒரு நல்ல நிலைமையில் ஆக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில். இந்த பாவை நம்ப பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பாவை நம்பில் அந்த பழங்காலத்துலேருந்தே நம்மளுக்கு இந்த பாவை நம்ப வச்சுருக்காங்க. இந்த அந்த பாவை நம்பில் மார்கழி நீராடல் தை நீராடல்னு ரெண்டு இருக்குது. இந்த மார்கழி நீராடல் திருவாதிரைக்கு 10 நாளைக்கு முன்னாடி வரும், அப்புறம் திருவாதிரை அன்னைக்கு முடிஞ்சு போயிடும். இந்த தை நீராடல் எப்போ வரும்னா, மார்கழி திருவாதிரை அன்னைக்கு ஆரம்பித்து நடைபெறும். இந்த பாடலில் சிவனடியா இந்த பாடலில் எதுக்கு அந்த உறங்கி கொண்டிருந்த பெண் மயங்கி கீழே விழுந்தாங்கன்னா, சிவனடியார்கள்லாம் சிவபெருமனோட நாமத்தை காதில் கேட்டோன்னே மனது உருகி தன்னையே மெய்மறந்து ஆனந்த கண்ணீர் விட்டு அவங்க ஆன்மீகத்தில் மேல் உயர்நிலையை அடைகிறாங்க. நீனும் அடையணும் பெண்ணே வா அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமாக நம்மளை எல்லாரையும் அழைக்கிறாங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த பாடல் இந்த பாடல்களையும் அந்த நவசக்திகளோட பேரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.